வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி சார்பாக வணக்கங்கள். குரூப் டூ மெயின்ஸ் எழுதிருக்கீங்களா? உங்களுடைய கவனத்திற்கு 2014 ஒரு குரூப் டூ மெயின்ஸ் தேர்வு நடந்திருக்கு. இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு கட்டுரையின் முடிவில் வந்து ஜெய்ஹின்ற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த வார்த்தை காரணமாக அவங்களுடைய குரூப் டூ மெயின்ஸ் பேப்பரை இன்வேலிடாக பண்ணி இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ஜாப் கொடுக்கல. ஸோ அந்த கேண்டிடேட் வந்து அவங்க கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. 2014 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் தேர்வில் இயற்கை வளங்களை காப்பதற்கான முக்கியத்துவம் என்ற தலைப்பில் எழுதிய கட்டுரையின் முடிவில் ஜெய்ஹிந்த் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் என எழுதியதற்காக திண்டுக்கல்லை சேர்ந்த கல்பனா என்பவரது விடைத்தால் செல்லுபடி ஆகாது என கூறியது ஏற்புடையதல்ல. செல்லுபடி ஆகாதுன்னு டிஎன்பி சொல்லியிருக்காங்க. கோர்ட்டு போயிருக்கா, ஸோ வின் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பேப்பரை திருத்தி வேலை கொடுக்க சொல்லியிருக்காங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு. விடைத்தாளை இன்னொரு டைம் கரெக்ட் பண்ணி கட் ஆஃப் குரூப் டூ பணிக்கு தகுதி தேடா என பரிசீலிக்கணும்னு டிஎன்பிஎஸ்சிக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இயற்கை வளங்களை பாதுகாப்பது தொடர்பாக ஒரு கட்டுரை எழுதும்போது ஒருவர் திடீரென உணர்ச்சி வசப்பட்டு தேசபக்தியை உணர்வது இயல்புதான். ஜெய்ஹிந்த் என்ற இந்தியாவுக்கு, ஜெய்ஹிந்த்னா இந்தியாவுக்கு வெற்றின்றது தான் மீனிங்கு. அது எழுதிருக்காக விடைத்தால் செல்லாதுன்றதெல்லாம் ஏற்படுதாக அல்ல. நீதிபதி பட்டு தேவானந்த் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நீங்களுமே குரூப் டூ மெயின்ஸ் தேர்வு எழுதியிருப்பீங்க. இந்த மாதிரி எதனாச்சும் இருக்கான்னு சொல்லுங்கள். நம்ம இந்த சொசைட்டிக்கு தெரியப்படுத்தும், குரூப் டூ மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கும் தெரியப்படுத்துவோம், சரிங்களா? அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயத்தை நானும் கேள்விப்படுறேன். குரூப் டூ மீன்ஸ் நானுமே எழுதியிருக்கேன். இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? நிறைய விஷயங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? வாழ்த்துக்கள். குரூப் டூ மெயின்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் ஒரு 20 days வரப்போகுது. அவளோட எதிர்பார்த்துட்ருக்கேன், சரிங்களா? குரூப் 4 படிச்சுட்டு இருந்தீங்கன்னா டெஸ்ட் சீரியஸ் போயிட்டுருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு சம்மந்தப்பட்ட இதுக்கு டவுட் இருந்தால் 9629905190 கால் பண்ணுங்கள்.